சபைகளுக்குள் அற்புதங்கள் இல்லை. ஏனென்றால் விசுவாசம் இல்லை. ஏன் விசுவாசம் இல்லை? ஏனென்றால் நல்மனசாட்சி இல்லை. உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். இது ஒரு நல்ல போராட்டம். எது உங்களை மனசாட்சி கெட்டவன் சொல்லும், நீங்க இயேசுன்ற இடத்துல நீதிமான் சொல்லணும், திரும்ப அது உங்களை வந்து அநீதிமான் சொல்லும், நீங்க நீதிமான் சொல்லணும். இது ஒரு போராட்டம். இந்த போராட்டம் நல்ல போராட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லதானே இருக்கு. உங்கள்கிட்ட சொல்லி சொல்லி நீங்க கெட்டவன் கெட்டவன் சொன்னா கெட்ட போராட்ட
மாட்டோம். எல்லாரும் ஒன்று கெட்டவன்றாங்க, நீ என்ன சொல்கிற? நல்லவன்ற. நல்ல போராட்டம் புதிய ஏற்பாட்டில் நம்ம கொடுத்துருக்கிறது, நல்ல போராட்டம். நான் சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில் வந்து என்ன செஞ்சிட்டார், வந்து மனுஷன் வந்து பாவம் செஞ்சிட்டான், தேவனை நம்பலை, உடனே எல்லா பாவம் எல்லா வியாதியும் வந்துருச்சு. உடனே இவனை என்ன செய்கிறார், திரும்ப வந்து பரிசுத்தமான மாற்றுறதுக்கு அவனை தண்டனை கொடுங்க, தண்டனை கொடுங்கன்றாயன். அப்போ கூட அவர் என்ன சொல்கிறாரு, இவனுக்கு தண்டனை கொடுக்கல, தண்டனையில் நான் வாங்கிட்டு அப்போ விசுவாசத்துக்கு தப்பு பண்ணுறானே, விசுவாசிக்க வைப்போம். என்ன விசுவாசிக்க வைப்போம்? நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் நம்பு, நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் நம்பு. அப்போ அப்பவும் கூட அந்த போராட்டம் பாருங்கள், அடி கொடுக்குற போராட்டம் இல்லை, அடியை வாங்கிட்டு அதை நம்புறது தானே. இட்ஸ் அ குட், வந்து ஒரு நல்ல போராட்டம் அது. நீங்கள் என்ன செய்றீங்க, என்ன நல்ல போராட்டம்? நீங்கள் நீதிமான்றதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, நல்லா தானே இருக்கு. ஆமே, உங்களை நாலு பேர் கெட்டவனா அப்படி பார்ப்பேன், நீ என்ன வேணாலும் பார்த்துக்கப்பா, நான் நல்லவேன்பா, நீ நல்ல போராட்டம். ஆமாம், நீ 1000 பேர் போயிருந்தா நீதிமான். ஆமாம், சிங்கம் வந்து 100 ஆடு இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாது, எகிரி அடி சப்புன்னு மூஞ்சில் அடிச்சிடும். சிங்கத்துக்கு யானை போல் வெயிட்டு கிடையாது, ஒட்டகச்சிங்க போல் ஹைட்டு கிடையாது. வந்து இதை மாதிரி வாட்ஸ் தட், அந்த சிறுத்தை மாதிரி ஸ்பீடு கிடையாதா? ஆனால் இது எல்லாத்துக்கும் இல்லாத ஒன்று இருக்கான், என்னென்னா தைரியம் இருக்குது. ஆமாம், சிங்கத்தை போல் தைரியம். இது எப்பொழுது வரும் உணர்வு? உண்மையை தெளிவாய் புரிந்து கொண்டால் நீயோ இந்த நல்ல போராட்டத்தை போராடும்படி முடிவு வாசிக்கிறோம். இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ அடுத்த வாரம் பார்ப்போம். ஒப்புவிக்கிறேன். விசுவாசமும், நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாய் இரு. நல்மனசாட்சி உடையவனாய் எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, நல்மனசாட்சி உடையவனாய் இருக்கேன். நல்மனசாட்சி என்ன? இன்னைக்கு பிரசங்கங்கள் குற்றமனசாட்சி கொடுக்கிறது, ஆனால் பவுலோ நல்மனசாட்சியா இருந்தான். உன்னுடைய செய்தி நல்மனசாட்சி ஏற்படுத்துறா, குற்றமனசாட்சி ஏற்படுத்துகிறதா? பவுலுடைய செய்தி நல்மனசாட்சி ஏற்படுத்தியது. வாசிமா, நல்மனசாட்சி உடையவனாயிரு. இந்த நல்மனசாட்சியை, எல்லாரும் கவனிங்க, இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு, சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை, விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள், சேதப்படுத்தினார்கள். ஏன் இன்று சபைக்குள்ள விசுவாசம் இல்லை? அந்த கேள்வியில் வேறொரு கேள்வி கேட்கிறேன், ஏன் இன்று சபைகளுக்குள் அற்புதங்கள் இல்லை? ஏனென்றால் விசுவாசம் இல்லை. ஏன் விசுவாசம் இல்லை? ஏனென்றால் நல்மனசாட்சி இல்லை. ஆகவே நல்மனசாட்சியை தள்ளிவிட்டால் விசுவாசமாய கப்பல் என்ன ஆயிரும்? டேமேஜ் ஆயிரும். இன்று சபை மறுபடி நல்மனசாட்சியை குத்தி கொதறி, நீ பாவின்னு சொல்லி கொடுத்த உடனே அவன் நொந்து நூடுல்ஸ் ஆகி கிழிஞ்சு தொங்கப்பட்ட துணியா வீட்டுக்கு போறான். ஏதோ நம்மளால முடிஞ்சது, காபா காபான்ட்டு வீட்டுக்கு போறான். பாஸ்ட் மட்டும் முடிச்சவனு சூடாக ஒரு சூப் அடிச்சுட்டு அடுத்து நேரில் பார்க்கும்போது வேறு மாதிரி பேசுகிறாரு. வாங்கம்மா, ஒன்றும் பயப்படேன் கர்த்தர் எல்லாவற்றையும். கொஞ்ச நேரம் மைக்கு முன்னாடி வேறு மாதிரி பேசிக்கிறேன். சார் இப்படி தான் சார் நான் இருந்தேன், தேவனும் இறக்கத்திலே யோசிப்பேன். ஸ்டேஜில் அவனை வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டேன். நேரில் வந்தவொடனே என் பிள்ளைகள் டபுள் ஆக்டு சார், நிறு நெருப்பு எம்ஜிஆர் மாதிரி. ஏய், நீ என்ன மேடையில் பேசுனா தான் கீழே பேசணும். ஆனால் இப்போ நான் மேடையில் பேசுகிறேன், கீழே பேசுகிறேன். மேடையில் நீதிமான் கர்த்தர் ஒன்று செய்வார்னே, கீழே அதே சொல்கிறேன் நான். நல்மனசாட்சி தள்ளப்படும் போது விசுவாசமாய கப்பல் டேமேஜ் ஆயிரும். விசுவாசமாய கப்பல் சேதப்படும் போது எங்கிட்டு சார் அற்புதம் நடக்கும்? அதான் சொல்லி அத்தனை ஊழியர்களை கூர்ந்து கவனித்த போது இவர்களுக்குள்ளே விசுவாசம் இருந்தது. காரணம், இவர்களுக்கு நீதிமான் என்கிற உணர்வு இருந்தது. அந்த உணர்வை உனக்கும் எனக்கும் கொடுக்கும்படிக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பாக உனக்காக சிலுவிலே அடித்து தொங்க விடப்பட்டார் இயேசு கிறிஸ்து, தொங்க விடப்பட்டார். Just for restore your conscience, just for restoring it, oh manasaatchi marubadiyum eduthukattuvadharkaga adarku adivaanana sariyaana manasai solla and adigalai vaangi thirthaar.
இனி நீ எந்த ரூட்ல வந்தாலும் நீதிமன்றம் சொல்லுங்க, எந்த ரூட்ல வந்தாலும் நீதிமன்றம். ஆமென். எந்த ரூட்ல வந்தாலும் நீதிமன்றம். நீ மன்னிக்கப்பட்ட என்றால் மன்னிக்கப்பட்டாய், நீ தண்டிக்கப்பட்ட என்றால் தண்டிக்கப்பட்டாய். ஏற்கனவே தண்டிக்கப்பட்டோம், இனிமே தண்டிக்கப்படணும். இயேசு தண்டிக்கப்பட்டார், என்ன பாவம் செஞ்சார்? ஒரு பாவம் செய்யல. அப்புறம் யார் பாவத்தை தண்டிக்கப்பட்டார்? ஏன் பாவம் தண்டிக்கப்பட்டார்? அப்புறம் இன்னொரு தண்டனை. ஆகவே இந்த அறிவு விசுவாசத்தின் ரகசியம்.